ஆய்வாளர் சந்திரசேகர் தலைமையில் இந்த சோதனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சென்னை காவல்துறை மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை இணைந்து டேப்டாப் ஆபரேஷன் என்ற ஒரு செயலி ஏதாவது ரெண்டு ஒரு ஆபரேஷனை தொடங்கி தற்பொழுது இந்த குட்கா வேட்டையில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கடந்த 2013 ஆம் ஆண்டு தமிழக அரசால் குட்கா புகையிலை பொருட்களை தடை செய்யப்பட்டு இருந்தாலும் தடையை மீறி பிற மாநிலங்களிலிருந்து வாகனங்கள் மூலமாக குட்கா பொருட்கள் தமிழகத்துக்கு கடத்தி வரப்பட்டு இந்த விற்பனையானது தொடர்ச்சியாக நடைபெற்றுதான் வருகிறது. இதனை தொடர்ந்து குட்காவை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட தமிழகத்தில் முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைதான் நிலவி வருகிறது. இந்த நிலையில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் சென்னை காவல்துறை அதே போன்று மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆலோசனை நடத்தினார்கள். இந்த ஆலோசனையில் குட்கா விற்பனை செய்தால் கடைகள் எனவும் அதே போன்று அவர்களுடைய கடை உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து குட்கா விற்பனை ஈடுபட்டிருந்தாலோ அந்த நபர் நிச்சயமாக குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகர சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவாலும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து டேப்டாப் அதாவது டிரைவ் அகைன்ஸ்ட் பேண்ட் டபாக்கோ ப்ராடக்ட்ஸ் என்ற ஆபரேஷன் ஒன்றை தொடங்கி மூன்று துறைகளும் தீவிர வேட்டையில் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கோயம்பேடு பகுதியில் சுற்றுவட்டாரம் முழுவதும் கிட்டத்தட்ட 200 கடைகளில் போலீசார் தீவிர சோதனை ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவரை கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு மேல் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கூட 1 டன் குட்கா பொருட்களை எழும்பூர் போலீசார் கைது தொடர்ச்சியாக சோதனை வேட்டையில் ஈடுபட்டு அந்த இடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாக களத்தில் சென்று அந்த பறிமுதல் செய்யப்பட்டு அந்த பொருட்களை ஆய்வகத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் தலைமையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை முடிவில் எவ்வளவு குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, மேலும் எத்தனை நபர்கள் இதுவரை 2 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் உரிய விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை முடிவில் தான் அவர்கள் எவ்வளவு பொருட்கள் குட்கா பொருட்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று எத்தனை நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற முழு விவரங்கள் தெரிய வரும். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. முரளி.